மஞ்சள் விளைச்சல் அமோகமாக உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழர் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகையில் விவசாய விளைபொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மஞ்சள், கரும்பு, கிழங்கு வகைகள் ஆகியவற்றை சூரியனுக்கு படைத்து வழிபடுவது வழக்கம். மேலும் குலையுடன் பறிக்கப்பட்ட மஞ்சள் குலையை மக்கள் வாங்கி பொங்கல் சீர்வரிசை பொருட்களில் வைப்பதுடன் பொங்கல் அன்று பானையில் கட்டி பொங்கலிடுவார்கள். தைத்திருநாளில் முக்கிய இடத்தை பெறும் மஞ்சள் குலை நெல்லை மாவட்டத்தில் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. மாவட்டத்தை பொறுத்தவரை ராஜவள்ளிபுரம், அருகன்குளம், பாறையடி, மேலச்செவல் என பல பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று பாதிப்பு மற்றும் கடந்த ஆண்டு மழை காரணமாக பொங்கல் பண்டிகை விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக விவசாயிகள் பாதிப்படைந்தனர். ஆனால் இந்த ஆண்டில் பரவலாக நல்ல மழை பெய்ததால் மஞ்சள் விளைச்சல் அமோகமாக உள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மஞ்சள் குலை விவசாயிகளிடமிருந்து 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கொள்முதல் செய்வதாகவும், கடந்த 2 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு வியாபாரிகள் அதிக அளவில் வந்து வாங்கி செல்கின்றனர் எனவும், மேலும் பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் விலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாகவும், மஞ்சள் பயிரை காப்பீட்டு திட்டத்தில் இணைக்க வேண்டும் எனவும் மஞ்சள் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.